ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. இந்து மதத்தின் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயக பெருமான். விநாயகர் என்ற சொல்லுக்கு தனக்கு மேலான தலைவன் வேறு எவரும் இல்லாதவன் என்று பொருள். விக்னங்களுக்கு அதிபதியாகவும் கணங்கள் அனைத்திற்கும் இவரே தலைவனாகவும் விளங்குவதால் விக்ன விநாயகர், கணநாதன் என்று பல்வேறு திருநாமங்களால் பக்தர்களால் அழைக்கப்படுகின்றார். எந்த காரியத்தை துவங்கினாலும் அது எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நிறைவேற விநாயகரை வழிபட்ட பிறகே அந்த காரியத்தை துவங்க வேண்டும். விநாயகரை வழிபடுவதற்கு உரிய திதியாக சதுர்த்தி திதியையும் புதன்கிழமையையும் சொல்லப்படுகின்றன. விரதங்களில் சதுர்த்தி விரதம் மிகவும் சிறப்பானதாகும். சதுர்த்தியில் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவதால் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பக்தர்களின் விருப்பங்களை விநாயகர் நிறைவேற்றுவார் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை தேய்பிறை என இரண்டு சதுர்த்திகள் வருவதுண்டு. இதில் தேய்பிறையில் வரும் சதுர்த்தி சங்கரஹர சதுர்த்தி என கொண்டாடுகிறோம். இது மிகவும் விசேஷமானதாகும். சதுர்த்தி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட காலக்கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும். ஒரு நாளை குறிக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் 4வது திதி சதுர்த்தியாகும். இந்த நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடை நீங்கி நல்ல வரன் அமையும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு விதமான பலன்கள் தரும் சக்தி இருக்கிறது. ஆனால் கணபதி வணங்கினால் அனைத்து சக்திகளையும் பெற முடியும் வினை தீர்ப்பவன் விநாயகன். என்ன துன்பம் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன வேண்டுதல் இருந்தாலும் சதுர்த்தி என்று காலையில் நீராடி விநாயகர் கோயிலுக்கு சென்று 11 முறை வலம் வந்து வணங்க வேண்டும். விநாயகருக்கு அருகம்புல் வெள்ளருக்கு ஆகியவற்றை மாலையாக தொடுத்து சாற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியமாக நாவல் கொய்யா பேரிக்காய் குழக்கட்டை சுண்டல் ஆகியவற்றை படைக்கலாம். விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உட்கொள்வது சிறப்பு. நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். சதுர்த்தியில் விரதமிருந்து பூஜை மற்றும் வழிபாடு செய்தால் 1 வருட விரதமிருந்து விநாயகரை வழிபட்ட பலன் கிடைக்கும். நவக்கிரக தோஷங்கள் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணத்திற்கு காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் தொழில் துறையில் இருப்பவர்கள் வருமானம் பெருகும். குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார கஷ்டநிலை அகலும். தம்பதிகளுக்குள் ஏற்படும் பிரிவினை நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். இந்த நாளில் விநாயக பெருமானை வழிபட்டால் வளமான வாழ்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.